வணக்கம். பத்திரகிரியார் பாடல் இன்னைக்கு 48வது பாடல். கூரறிய நால்வேதம் கூப்பிட்டும் காணாத பாரா ரகசியத்தை பார்த்திருப்பது எக்காலம். பஞ்சாட்சரம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. நமசிவாயின்ற அஞ்செழுத்து மந்திரம் தான் நாலு வேதத்துக்கு நடுவில் இருக்குது, நடுப்பக்கத்தில் நடுவரியில் வந்து இருக்குது. கூறுவதற்கு அரிய நால்வேதம்னு சொல்கிறாங்க. இதில் கூப்பிட்டும் காணாத, வெளியில் கூப்பிட வேண்டாம், உள்ளே கூப்பிடுங்க. பாரா ரகசியத்தை பார்த்திருப்பதே காலம். உள்ளே கூப்பிட்டீங்கன்னா மூலாதார கணக்கு எழும்பி அங்கேயே ஓங்கிற அச்சனை இருக்குது, சுவாதிஷ்டானத்தில் நகாரம்ன்ற அச்சனை இருக்குது, மணிபூரகத்தில் மகரம்ன்ற அச்சரம் இருக்கு, அநாகதத்தில் சீங்கிற அச்சரம் இருக்கு, வகாரத்தில் தொண்டக்குழியில் வானாங்கிற அச்சரம் இருக்கு, புருவமத்தில் யானான்ற அச்சரம் இருக்கு. சொல்ல 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 மேல் நோக்கத்துக்கு போயிட்டே இருக்குது. உஷ்ணம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, பிராணன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, உஷ்ணம் சீதோஷ்ணம் ஆகர்ஷ்ணம் அங்கே அதிகரிச்சுட்டே இருக்குது. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் நிறையுது, மூலாதாரம் நிறைஞ்சிருச்சு, சுவாதிஷ்டானம் நிறைஞ்சிருச்சு, மணிபூரகம் நிறைஞ்சிருச்சு, அநாகதம் நிறைஞ்சிருச்சு, விசுத்தி நிறைஞ்சிருச்சு. ஆக்னை நிறையும் போது அங்கே ஒளி தோன்ற ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துக்கு போனவுடனே ஏன்னா பார்க்கக்கூடிய இடம் வந்து பிம்பம் இங்கே தான் இருக்குது, கண்ணோட பின்பக்கம் பிம்பம் இருக்குது. அங்கே உரசும் போது, திரையில் உரசும் போது வெளிச்சம் நல்லா தெரியும், ஒளி நல்லா தெரியும். அந்த பாராத ரகசியத்தை நீங்கள் பார்க்கணும், அந்த ஒளி உரசறதை நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்தோம்னா ரகசியம் அம்பலமாகும். திருச்சிற்றம்பலம் சொன்னாங்க, திருச்சிற்றம்பலத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த பாராத ரகசியத்தை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், செயல்படுங்க. உஷ்ணம் சீதோஷ்ணம் ஆகர்ஷ்ணம்ன்ற முறையை கண்டுபிடிச்சு இயங்கி பாரா ரகசியத்தை பார்த்திருப்பது எக்காலம். இன்றைக்கே பாருங்கள், இப்போவே பாருங்கள். நன்றி, வணக்கம்.